ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழிபடித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்னு ஒரு பாட்டு உண்டு. பொதுவாக பழைய காலத்து சினிமா பாட்டெல்லாம் நீங்கள் இன்னொரு 1000 வருஷம் நீங்கள் அதை பாதுகாத்து கேட்கலாம். அந்த பாட்டு நமக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்தை வேறு எதுவுமே கொடுக்காது. மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஜோக்கு கேட்டு சிரிப்பது மட்டும் மகிழ்ச்சி அல்ல. ஒருத்தருக்கு நல்ல நகைச்சுவை கேட்டால் பிடிக்கும், சிரிப்பாங்க. ஒருத்தருக்கு நல்ல சங்கீதம் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு உறவினர்களோடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு எம்எஸ் விஸ்வநாதன், ஒரு கேவி மகாதேவன், ஒரு குமார் அப்படின்னு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்தில் நிறைய பாட்டு போட்டாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி எம்ஜிஆர் நடித்த படங்களில் வரக்கூடிய பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 எம்ஜிஆர் பாட்டு தத்துவ பாட்டெல்லாம் எடுத்து ஒரு புக்காக போட்டு தினம் படித்தா கூட நம்ம வாழ்க்கை அவ்வளவு செம்மையாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழிபிடித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அதில் ஒரு லைன் வருது, மலை போலே வரும் துயரங்கள் யாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதார் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் அப்படின்லாம் எழுதுகிறாங்க. இது பெரிய பெரிய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சொல்லக்கூடிய தத்துவங்களை ஒரு சாதாரண வயல்வெளிகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை விவசாயிக்கு கரெக்டாக போய் சேரணுங்கிற அளவுக்கு அந்த பாட்டு எழுதப்பட்டு இசைக்கப்பட்டு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் இருக்கும். இப்போவும் நம்ம பேசுகிறோம். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் தர்மம் பண்ணணும் அப்படின்னு எல்லா மார்க்கத்துலேயும் சொல்கிறாங்க. 100 ரூபா சம்பாதிச்சா அட்லீஸ்ட் ஒரு 2 ரூபாயாவது தர்மம் பண்ணணும். ஏன் தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போல்லாம் 1 லட்ச ரூபா சம்பளங்கிறது சாதாரணமாக போச்சு. அப்படி சம்பாதிக்கிறவங்க சேர்த்து வைப்பாங்க, எப்டி வச்சுப்பாங்க, ஆர்டி வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து மெட்டீரியலாக பேங்க்கில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் நம்ம செய்கிற தர்மங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு தனியாக ஒரு பேங்க்கில் டெபாசிட் ஆகும். புண்ணியம் அப்படிங்கிற பேங்க்கில் அது டெபாசிட் ஆகும், நமக்கே தெரியாது. அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி, தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்ம சின்ன சின்னதாக செய்கிற தர்மங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்வார், இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை தூக்கி விடுவார். அதுதான் அந்த தர்மங்கிற ஒரு டெபாசிட்டட் மணி. அந்த தர்மத்தை பண்ணணும். அதில் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள்லாம் பார்க்கும்போது மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, தர்மர் தான் தர்மத்தை ரொம்ப அதிகமாக பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மருக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. நிறைய தர்மங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன ஒரு பொதுவாக என்ன வரும் அப்படின்னா, இப்போ நானே இருக்கேன், நான் நிறைய தான தர்மம் பண்ணுறேன்னு வச்சுங்க, எனக்குள்ளே லேசாக ஒரு செருக்கு வரும், ஒரு அகம்பாவம் வரும், நம்ம நிறையா பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் வரும். தர்மருக்கும் அதே மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்கு போல் தெரியுது, நம்ம நிறையா பண்ணுறோன்னு. அதை கூட இருந்த கிருஷ்ணர் கண்டுபிடிக்கிறார். தெய்வ பிறவியாச்சு இல்லையா, கண்டுபிடிக்க, ஓஹோ இவர் இந்த ட்ராவலில் போகிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக தான் தெய்வங்கள்லாம் நமக்கு இண்டிகேட் பண்ணும். தர்மரை கூப்பிட்டார், வாய அப்படி ஒரு ஈவினிங் வாக் போகலாம் அப்படின்னோடனே கிருஷ்ணர் கூப்பிட்டாருன்னு தர்மர் போயிட்டார். அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகும்போது மகாபலி சக்கரவர்த்தியோட ராஜ்யத்துக்கு போயிருக்கார். அப்போது தர்மருக்கு லேசாக தாகம் எடுத்திருக்கு. ஒரு வீட்டில் போய் கேட்குறாங்க, தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அந்த அம்மா தங்கத்தில் ஒரு சொம்பு, தங்க சொம்பில் தண்ணியை கொண்டு வந்து தர்மருக்கு கொடுக்குது. தர்மர் வாங்கி குடிச்சுப்பிட்டு அந்த தங்க சொம்பு அவர்கிட்ட கொடுத்த உடனே அந்த அம்மா வாங்கி கீழே போட்டு தூக்கி போட்டு. அப்போ தர்மர் கேட்குறாரு, எப்படி அது தங்க சொம்பை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு. இல்லை, நாங்கள் யாருக்காவது தண்ணி கொடுத்தா அந்த சொம்பை யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். தங்க சொம்பு
கொஞ்சம் லேசாகா இப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்கே அப்படின்ட்டு நேராக மகாபலி சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு போனோன்னா தர்மர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார். கிருஷ்ணர் வந்து தர்மரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார். இவர் தான் தர்மர், தர்மராஜா, பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர். தான தர்மங்கள்லாம் அநியாயமாக பண்ணுவார். ஒரு ஒரு வேளைக்கு 3000 பேர் சாப்பிடுவாங்கன்னா பார்த்துங்களேன், சாப்பிடுறப்போனா சாப்பிடுவாருன்னொன்னே மகாபலி சக்கரவர்த்தி சொன்னார், பரவாயில்லையே 3000 பேருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்னா பெரிய விஷயந்தான். எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலான்னா வரமாட்டேங்கிறான், அவன் வசதியாக இருக்கான். பரவாயில்ல, நீ 3000 பேருக்கு போட்டுற வரைக்கும் நீ பெரிய தர்மவான் அப்படின்னோடனே தர்மரோட அந்த அகந்தை அடங்கினதாக சொல்லுவாங்க. ஆக தர்மம் நம்ம நிறையா பண்ணணும். தர்மம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது இருக்கின்ற ஒரு சுகம் இருக்கு பாருங்கள், அது பெறுவதில் இருக்காது. அதனால் கொடுத்து பார்ப்பார் குண்ட நண்பைன்னு ஒரு பாட்டு கூட வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். மற்றவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது நம்மால் முடிந்த தர்மத்தை நாம் செய்வோம். அப்படி செஞ்சால் என்ன ஆகும்னா நான் மற்றவங்களை நம்ம பாராட்டுறத விட நமக்கே நம்ம பேரில் ஒரு சந்தோஷம் வரும். ஆகவே தர்மம் செய்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.